நாடி விவசாய குழு நண்பர்களுக்கு வணக்கங்க. நான் தானிப்பாடியிலிருந்து சுரேஷ் பேசுகிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைய தலைப்பு பார்த்தீங்கன்னாக்கா வாழை சாகுபடி பற்றி வந்திருக்குது. இதில் வந்து நிறைய முறை இருக்குது. இதில் நான் சாகுபடி பண்ண முறை மட்டும் நான் கொடுத்துட்றேங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாழை வந்து எல்லோரும் வந்து குழி எடுத்து தான் நடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஏன், காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எப்போவுமே மண் வந்து மேல் மண்ணில் தான் வந்து சத்து அதிகம். அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம குழி எடுக்கும்போது 1.5 அடியோ இல்லை 2 அடியோ, சில பேர் 2 அடி வரைக்கும் குழி எடுக்கிறாங்க. அவ்வளோ ஆழத்தில் நட்டோம்னாக்கா நமக்கு வந்து காற்றுல மரம் சாயாது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த மேல் மண்ணில் தான் சத்து அதிகம். நீங்கள் ஆழத்தில் இருக்கிற மண்ணில் வச்சிங்கனாக்கா அதுக்கு நியூட்ரிஷன் பற்றாக்குறை இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சத்து எடுக்கிறது எங்கே இருக்கோ சத்து அந்த இடத்த தேடி தான் வந்து வேர் வந்து மேலே வந்துடும். நீங்கள் எவ்வளோ ஆழத்தில் நட்டிங்கனாலும் ஒரு 6 மாதம் பொறுத்து மற்ற இடத்துல நீங்கள் வெட்டி பாருங்கள், அதோடய வேர் வந்து மேல் மண்ணை நோக்கி வந்திருக்கும். அதனால் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. அதனால் நான் என்ன பண்ணேன், சாதாரணமாக மண் வெட்டியில் சும்மா ஒரு அந்த கிழங்கு மறைகிற வரைக்கும் ஒரு பள்ளம் எடுத்து அதிலே வந்து நான் கிழங்கு வந்து வச்சுட்டேங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிழங்கு தேர்வு, அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே நண்பர்கள் சொல்லியிருக்கிறாங்க, இருந்தாலும் நான் பண்ண முறையில் நான் சொல்கிறேன். ஈட்டி கண் தேர்ந்தெடுக்கிறது தான் சிறந்ததாக இருக்கும். ஏன், ஈட்டி கண் அப்படின்றது எது நம்ம அடையாளப்படுத்தலாம் அப்படின்னா அந்த இலை வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் விரியாமல் கூர்மையாக இருக்கும், ஈட்டி மாதிரியே இருக்கும். அந்த கண் தேர்வு பண்ணும்போது அந்த மாதிரி இருக்கிற கண்ணுங்களை வந்து தேர்வு பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு வந்து மகசூல் நல்லாயிருக்கும். அந்த கண் வந்து வாலிப்பாக வரும். அந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா வரும்போதே நல்லா திடகாத்தமாக வரும், நல்லா ஆரோக்கியமாக வரும். பூச்சி அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதுக்கு அதிகம். அப்படின்றதுனால அந்த மாதிரி ஈட்டி கண்ணை தேர்வு பண்ணுறது நமக்கு நல்லது. ஒரு நண்பர் கேட்டிருந்தாருங்க, அதாவது வந்து நம்ம எப்போவுமே இலை அகலமாக இருக்கிறது தானே விரும்புவோம், இலை குறுகலாக இருக்கிறது அதை எப்படி நம்ம விரும்புகிறோம் அப்படின்னு. அப்படி இல்லைங்க, அதாவது வந்து இதுவும் இலை அகலமாக வரும். இது வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா நல்ல வளர்கிற திறன் இருக்கும். இப்போ நம்ம அதை எப்படி உதாரணத்துக்கு சொல்கிறது, ஒரு ஒரு கண்ணுக்குட்டி கூட பிறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது அதனுடைய நல்ல வாலிப்பாக இருக்குது அப்படின்னாக்கா அது சீக்கிரமாக வளர்ந்து சீக்கிரமாக பருவத்துக்கு வந்து நல்ல பால் திறனுக்கு இருக்கும். அதை நம்ம எப்படி ஈஸியாக அதை அனுபவத்தில் கண்டுபிடிச்சிடும். அதே போல் தாங்க வாழையை பொறுத்தன வரைக்கும் கண் உயரம் கம்மியாக இருக்கும்போது அது வந்து பார்த்திங்கன்னா இலை நல்லா மலர்ந்து இருக்குது அப்படின்னா அதனுடைய வளர்ச்சி வந்து அவ்வளோ பெருசாக இருக்காது, அதனுடைய மகசூலும் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருக்காது. அதனால் வந்து ஈட்டி கண்ணாக தான் தேர்ந்தெடுக்கணும். அதே போல் வாழைக்கிழங்கு அந்த ஈட்டி கண்ணாகவே எடுக்கிறோம் அப்படின்னாலும் அந்த கிழங்கு வந்து ஒரே அளவில் இருக்கணும். அது துல்லியமாக எடை போட்டு வர அளவுக்கு பண்ண முடியாதுங்க. ஆனால் ஓரளவுக்கு நமக்கு கிழங்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 3/4 கிலோ 1 கிலோ இருக்கிற மாதிரி இருக்குது கிழங்குன்னா, அந்த ஒரே சீராக இருக்கிற கிழங்கு நம்ம எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மகசூல் அறுவடைக்கு வரும்போது வந்து ஒரே சீராக வரும். ஒரு விஷயம், இன்னொரு விஷயம், ஈட்டுக்கண்ணாகவே இருந்தாலும் இதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்படி நம்ம பெருசு சின்னதாக இருக்குது, இப்போ ஈட்டிக்கண்ணு எடுக்கிறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிழங்கு 1 கிலோ அளவில் இருக்குது, இன்னொரு கிழங்கு வந்து 1-2 கிலோ 3 கிலோ அளவில் இருக்குது அப்படின்னாக்கா நம்ம நடவு பண்ணும்போது அந்த ஒரே சைஸ் இருக்கிறத ஒரு பக்கமாக தான் நட்டுன்னு வரணும். ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு வயல் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பெரிய கிழங்காக இருக்கிறது கிடைக்குது அப்படின்னா அந்த பெரிய கிழங்கு பூரா பிரித்து அதை ஒரு பகுதியாகவும், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சின்ன கிழங்குகள்லாம் வந்து ஒரு பகுதியாகவும் நடணும். ஏன், காரணம்னா அறுவடைக்கு வரும்போது நமக்கு வந்து இது அந்த அறுவடைக்கு வர்றது ஒரு பக்கமாக இருந்து நமக்கு வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஒரு மெத்தடுங்க ஃபாலோ பண்ணுறது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா கிழங்கை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து அதை வந்து பீச்சா மரத்த கரைசல், நான் பண்ணது வந்து பீச்சா மரத்த கரைசலுங்க. பீச்சா மரத்த கரைசல்ன்றது உங்களுக்கே தெரியும் எல்லாருக்கும். அதாவது வந்து பார்த்திங்கனாக்கா சாணி கோமியம் வரப்பு மண் இதை வந்து 24 மணி நேரம் வச்சுருந்து அதுக்கப்புறம் வந்து அது கூட வந்து சுண்ணாம்பு சுண்ணாம்பு சேர்த்து அது ஒரு 12 மணி நேரம் வச்சுருந்து அதுக்கப்புறம் வந்து இந்த அது இப்போ வந்து பீஜா மரத்தை ரெடி ஆகிடுச்சிங்க. இதில் வந்து அந்த கிழங்கை வந்து 2-4 மணி நேரம் ஊற வைக்கலாம். ஊற வச்சு நம்ம வந்து கிழங்கு எடுத்து நட்டோம்னா நமக்கு இந்த வேர்கள் அந்த வேர் சம்மந்தமான பிரச்சனைங்க வந்து கொஞ்சம் இது தாக்கு பிடிச்சி வளருங்க. இப்போ வந்து விதையை வந்து விதை கிழங்கு நடவு போட்டாச்சுங்க, நடவு போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஊடு பயிர் பயிர் பண்ணலாங்க. ஊடு பயிர்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் வாழைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிறந்ததாக இருக்கிறது உளுந்து தான். நிறைய சொல்கிறாங்க பாகல் போடலாம் மணிலா போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, எனக்கு எல்லாத்த விட எனக்கு வந்து உளுந்து தான் பெஸ்ட்டாக தெரியுது. உளுந்து பண்ணும்போது நமக்கு வந்து இந்த வாழை வளர்ச்சி அதாவது வளர்ந்து நிழல் தரக்கூடிய அளவுக்கு வர வரைக்கும் நம்ம வந்து அதில் ஊடு பயிராக பண்ணலாம்.
அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உளுந்து வந்து நீங்கள் நடவு போட்ட உடனே வந்து உளுந்து நடவு பண்ணிடலாங்க, ஒரு மகசூல் வந்து உளுந்து அறுவடை எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நண்பர் கேட்டிருக்காரு, நீர் நிர்வாகம் சொட்டு நீரில் நடவு போட்டிருக்கேன், நான் வந்து இப்போ வேர்க்கிட்ட வைக்கிறேன், இது போதுமானதா, இது சரியானது தானா அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருந்தாருங்க. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா வாழைக்கு வந்து வாழைதான் இல்லை எந்த பயிருக்குமே வந்து அது இளம் வயசாக இருக்கும் போது அந்த வேர் வந்து அது தண்டுக்கு பக்கத்துலேயே இருக்கும், அப்போ வந்து நம்ம பக்கமாக தான் கொடுக்கணும். ஆனால் அது வளர்ச்சி அடைய வளர்ச்சி அடைய அந்த தாவரத்தினுடைய நிழல் வலை குடை, அது எப்படி நிழல் வலை குடைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உச்சி வெயில் 12 மணிக்கு அந்த தாவரத்தினுடைய நிழல் ஏதோ ரவுண்டாக நிற்கிதோ அதுதான் அந்த மரத்தினுடைய நிழல் வலை குடை. அந்த நிழலினுடைய விளிம்பில் தான் தண்ணி எடுத்துக்கக்கூடிய வேரும் அந்த சத்துக்கள் எடுத்துக்கக்கூடிய வேரும் அது கார்னரில் தான் இருக்கும். அப்போ அந்த பயிர் வளர்ச்சி அடைய வளர்ச்சி அடைய நம்ம அதுக்கு கொடுக்குற தண்ணியினுடைய தூரத்தை வந்து அதிகப்படுத்திக்கிட்டே போவோம். அப்படி அதிகப்படுத்தும் போது நம்ம போனோம் அப்படின்னாக்கா நமக்கு நீர் சிக்கனமாகவும் இருக்கும், ஏன்னா சொட்டு நீர் போடுறோம். நமக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரே அந்த வேர்கிட்டவே கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்போ அந்த மரம் வந்து அதிக தூரம் வந்து வேர் வளர்ச்சி இருக்காது. வேர் வளர்ச்சி இல்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து சோம்பேறி ஆகிடுது. சோம்பேறி ஆகிடுதுன்னா என்ன சொல்கிறோம், இப்போ நம்ம நாலு பக்கம் சோறு இருக்கிற ஒரு ரூமில் உட்காந்துக்கிறோம், நமக்கு எந்த வேலையும் இல்லை, நம்ம சாப்பாட்டிலேருந்து டிஃபன்லேருந்து டீ காஃபியிலேருந்து எல்லாமே வருது, நம்ம அந்த உட்காந்த இடத்துல விட்டு ஏந்திரிக்கலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நாளடைவில் வந்து நமக்கு வந்து உடல் பருமன் ஆகிடும், நமக்கு தேவையானது வெளி உலகம் என்னன்னே தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு யாரும் அது ஹெல்ப்புக்கு ஆள் இல்லை அப்படின்னா நம்ம ரூம் விட்டு வெளியே வருவோம். வெளியே வரும்போது வெளியே என்ன நடக்குது எது நடக்குதுன்றதை நம்மளால் கண்கூட பார்க்க முடியும். அப்போ வெளி உலகம் என்னன்றதும் நமக்கு தெரியுது. அதே போல் ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் இருக்குன்னா நம்ம இங்கேருந்து 2 கிலோமீட்டருக்கு போனால் தான் நமக்கு சாப்பாடுன்னு நம்ம கண்டிப்பாக வந்து இங்கே உட்காந்துருக்க மாட்டோம். அது எவ்வளோ பெரிய சோம்பேறியாக இருந்தாலும் சரி அந்த 2 கிலோமீட்டருக்கு வந்து நம்ம நடந்தே தீருவோம் ஆச்சுங்களா. அப்போ வந்து இந்த 2 கிலோமீட்டர் நடக்கும்போது நமக்கு வந்து உடற்பயிற்சி மாதிரி ஆகுது, நம்ம உடல் தசைகள் வந்து இயங்குது, அப்போ வந்து கலோரிகள் வந்து விரயமாகுது, நம்ம உடம்பு வந்து பருமன் ஆகாமல் நமக்கு சீரான ஒரு இதுவில் இருக்குது. அடுத்தது வந்து இந்த 2 கிலோமீட்டர் தூரத்தில் என்ன நடக்குது அப்படின்ற பொது அறிவும் நமக்கு கிடைக்குது. இதே தாங்க நம்ம பயிருக்கும் ஃபாலோ பண்ண வேண்டியது. எந்த அளவுக்கு வந்து நம்ம பயிர்களுக்கு அந்த தண்ணியை வந்து பக்கம் பக்கமாக பக்கம் பக்கமாக இல்லாத தூரமாக்கி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அதனுடைய வேர் அது உயிர் வாழறதுக்கு தேவையான தண்ணி இருக்குது, பக்கத்தில் தான் இருக்குது. அதாவது வந்து கண்ணு கட்டாத தூரத்தில் இருந்தால் வராது, கண்ணு கட்டுற தூரத்தில் எட்டி பிடிக்கிற தூரத்தில் இருக்குது அப்படின்னும் போது எந்த தாவரமும் அதனுடைய வேரை வந்து அந்த அளவுக்கு நீட்டி அங்கே இருக்கிற தண்ணியை உறிஞ்சிறதுக்கு பார்க்கும் ஆச்சுங்களா. அப்போ வந்து நம்ம இந்த செடியினுடைய வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி அந்த தண்ணி கொடுக்கறதுனுடைய தூரத்தையும் டிஸ்டன்ஸையும் அதிகமாக்கும் போது வேர் வளர்ச்சி அதிகமாக வரும். அப்போ வேர் வளர்ச்சி அதிகமாக வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அங்கே வந்து இடம் அதிகமாக இருக்கும், தேவைக்கு அதிகமான இடம் இருக்கும். அப்போ வந்து ஒளிச்சேர்க்கையின் மூலமாக இந்த தாவரம் வந்து ஒளிச்சேர்க்கை பண்ணி அதனுடைய அந்த ஒளிச்சேர்க்கை பண்ணி அது கிரகிக்கிற சாப்பாட்டை வந்து தண்டுகள்லையும் வேர்கள்லையும் தான் சேமித்து வைக்கும். அப்போ வேர் வளர்ச்சி நீளம் அதிகரிக்கும் போது இங்கே இடம் ஃப்ரீயாக கிடைக்குது, அப்போ வந்து ஒளிச்சேர்க்கை பண்ணி அந்த உணவை வந்து அதனுடைய வேர் வழியாக சேமித்து வைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மரம் நல்லா திடகாத்திரமாகவும் ஆரோக்கியமாகவும் நல்ல ஹெல்த்தாக பெருசாகவும் இருக்கும். தார் ஈனும் போது நமக்கு வந்து நல்லா பெரிய தார் ஈன்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க. இப்போ சொட்டு நீர் பண்ணும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா நடவு போட்டு ஒரு 2 மாதம் வரைக்கும் அந்த வேர்கிட்ட இருக்கிறது இருக்கலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு அடி தள்ளி தள்ளி வரலாம். ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் 2 வரிசைக்கும் நடுவில் வந்து சொட்டு நீர் பைப்பை எடுத்து போட்டால் போதும், ஏன்னா இந்த மரத்தினுடைய வேரும் அந்த மரத்தினுடைய வேரும் அங்கே வந்துடும். பொதுவாகவே வந்து பார்த்திங்கனாக்கா வாழைக்கு 6 கொத்து 100 தண்ணி இது வந்து பழமொழிங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கலை நிர்வாகம்னு பார்த்தீங்கன்னா 6 கொத்து இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கனாக்கா ஒரு மாதத்துக்கு ஒரு கொத்து கணக்கு வச்சிங்கன்னா கூட 6 மாதம் வரைக்கும் நம்ம களை எடுத்தால் போதும், ஏன்னா அந்த 6 மாதத்து வரைக்கும் நமக்கு வந்து அந்த வேர் வளர்ச்சி வந்து நல்லா இருக்கும். அந்த வேர் நம்ம களை எடுக்கும் போது 2 விதமான ப்ளஸ்ஸுங்க நமக்கு. ஒன்று வந்து வேர்கள் வந்து அறுபடும், வேர்களை அறுபட்டாக்கா செயல்படாத வேர்கள் வந்து அறுபட்டு போனவுடனே புதிய வேர் வந்து உற்பத்தி பண்ணும். அப்போ நமக்கு மண்ணில் இருக்கிற சக்தி வந்து முழுமையாக வந்து அந்த தாவரம் வந்து அறுவடை பண்ணி எடுத்துக்கும் ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா நம்ம களை கொத்தும் போது மண் வந்து இறுக்கம் இல்லாமல் பொலபொலப்பாகும், அப்போ மண்ணில் காற்றோட்டம் வரும். அப்போ அந்த காற்றோட்டம் இருந்தால் அந்த வேர் வந்து ஈஸியாக வந்து மண்ணில் இருக்கிற சத்துக்களையும் நீரையும் உறிஞ்சிறதுக்கு ஏதுவாக இருக்கும். 3வது விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த களைகள் வந்து அதிலேயே மடக்கி போடுறதுனால அந்த பயிருக்கு இதுவே வந்து ஒரு மக்கா உருவாகி இதுவே வந்து சத்தாக மாறும்.
இதுதான் களை எடுக்கிறதுனுடைய நோக்கம். இன்றைக்கி களைக்கொல்லி பயன்படுத்துறதுனால வந்து இதெல்லாம் வந்து சாத்தியப்படுறதில்லை, அது வந்து நடைமுறை சிக்கல். அது அது அதை பற்றி நம்ம விவாதத்துக்குள்ளே போக தேவையில்லை, இந்த டாப்பிக்கிலிருந்து அது மாறி போயிடும். இப்போ நீர் நிர்வாகம் பார்த்தாச்சு, களை நிர்வாகம் பார்த்தாச்சு. இப்போ இதில் வந்து நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன், 2 வருஷத்தில் 3 அறுவடை, 2 வருஷத்தில் 3 அறுவடை எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மரம் வந்து தார் கொலை தள்ளுது அப்படின்னா அந்த பூ எந்த எந்த திசையில் நோக்கி வருதோ அதுக்கு நேர் எதிர் திசையில் இருக்கிற அந்த வந்து பக்கக்கண்ணை வந்து நம்ம அந்த வெட்டாமல் அப்படியே விட்டுறணும். நல்லா திடமாக இருக்கிற ஒரு பக்கக்கண்ணை விட்டுட்டு மற்ற கண்ணுங்களை மட்டும் நம்ம வந்து வெட்டி அதுக்கே வந்து மூடாக்கா போட்டுக்கலாம். இப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த மரம் வந்து கொலை வெட்டுற பருவத்துக்குள்ளே இந்த பக்கக்கண்ணு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மரத்து ஈக்குவலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3/4 பாகத்துக்கு இதுவே நல்லா ஆரோக்கியமாக திடமாக வளர்ந்துருக்கும். அப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, அந்த தார் வந்து வெட்டும்போது நம்ம சில பேர் என்ன பண்ணுவாங்க, கொண்டையாக வெட்டிடுவாங்க. அதாவது அந்த இலைங்கள்லாம் சுத்தமாக ஒன்று கூட இருக்காது, வெறும் நிற்கிற அடி தண்டு மட்டும்தான் நிற்கும். அது போல் வெட்டக்கூடாதுங்க. அதுபோல் இல்லாமல் அந்த வெறும் கொலையை மட்டும், வாழை தாறு மட்டும் வெட்டி அதில் இருக்கிற இலையெல்லாம் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மரம் என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக காய ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக காய ஆரம்பிக்கும் போது அதனுடைய சத்துக்கள் எல்லாமே இந்த பக்கக்கண்ணு இருக்கு இல்லையா, இது வந்து அதனுடைய கிழங்குலேருந்து இது வந்து அதை வந்து மாற்றி எடுத்துக்கும். அப்படி எடுத்துக்கும் போது உங்களுக்கு முதல் தாரை விட அதனுடைய பக்கக்கண்ணில் வர தார் வந்து அதை விட பெருசாகவும் வாலிப்பாகவும் இருக்கும். இதை நான் அனுபவத்தில் பார்த்தது, இதை நான் முதல்ல வந்து கேட்டிருக்கேன் இது போல் பண்ணலாம் அப்படின்ட்டு. சரி, இதை செயல்படுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இது ரொம்ப நல்லாவே இருந்தது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதை தொடர முடியல. காரணம் என்னென்னா, எப்படி ஏதாச்சும் ஒரு டைமில் வந்து சூறாவளி காற்று வந்து மொத்தத்தையும் அழிச்சிடுது அப்படின்ற ஒரு காரணத்தினால நான் ஒரே வருஷத்தில் எடுக்கக்கூடிய சூழ்நிலையாகி போச்சு. ஏன்னா எங்கள் பகுதியில் வந்து வாழை எல்லாமே போட்டு போட்டு இதே பிரச்சனை இருக்குன்றதுனால இப்போ பண்ணுறதில்ல, நான் பண்ண அனுபவத்தை மட்டும் சொல்லிகிட்டு இருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் வந்து சில பேர் கேட்குறாங்க, வாழையை வந்து தொடர்ந்து எத்தனை வருஷம் வந்து பயிர் பண்ணலாம் அப்படின்னு. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் எத்தனை வருஷம் வேணாலும் பயிர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து எப்போ பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணியை வந்து கிட்ட கிட்டவே கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் இந்த அந்த வேர் வளர்ச்சி வந்து அதிக தூரம் போகிறதில்லை. அப்போ அதிக தூரம் போகாத இருக்கிறதுனால தான் காற்று, கொஞ்சமான காற்று அடித்தா கூட வந்து அந்த வேர் வளர்ச்சி கம்மியாக இருக்கும்போது அந்த மரம் வந்து வேரோட சாஞ்சிரும். இது வந்து வேரோட சாயறது மட்டும்தான் நான் பேசுறது. ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன கேட்குறாங்கன்னாக்கா, வேர் வந்து மேலே வந்துடும், மருதாம்பு விடும்போது அந்த கிழங்கு வந்து மேலே வந்துடுது, அதனால் வந்து சீக்கிரமாக சாஞ்சிருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லையா, அந்த டவுட்டுக்காக. இப்போ இதை வந்து நம்ம தள்ளி அந்த தண்ணியை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து வேர் வளர்ச்சி நல்லா நீளமாக இருக்கும். நம்ம சாதாரணமாக ஒரு கம்பம் நிற்குது, சாதாரணமாக நிற்கிறதுக்கும் அதுவே வந்து ஒரு ஸ்டே இழுத்து கட்டுறதுக்கும், காற்றுல சாதாரணமாக இருக்கும்போது கம்பம் சாயிற கம்பம் கூட ஒரு ஸ்டே அடித்தோம்னா தாங்கும். அதே போல தான் இந்த வேர் வளர்ச்சி எந்த அளவுக்கு நீளம் போதோ அந்த மரத்துக்கு ஸ்டே அடிச்ச மாதிரி இது. இப்போ இது போல பண்ணோம்னாக்கா நமக்கு வந்து 2 வருஷத்தில் 3 அறுவடை இருக்கும். இதில் இன்னொரு ப்ளஸ் என்னன்னு பாருங்க, சில இப்போ நம்ம சாதாரணமாக வந்து வாழையை எய்ம் பண்ணி நடுவோம். அப்போ எய்ம் பண்ணி நடும்போது ஒரு குறிப்பிட்ட நாள் இடைவெளியில் வந்து அறுவடை வந்துகிட்டு இருக்கும். ஏன்னா அதில் வந்து எல்லா விவசாயிகளும் ஒரே டைமில் அறுவடைக்கு வந்தாக்கா விலை குறைய வாய்ப்பு உண்டு. அதே சமயத்தில் நல்ல பண்டிகை காலத்தில் வந்தாக்கா விலை அதிகமாக இருக்கும், சீசன் இல்லாத டைமில் வந்து ரொம்ப விலை கம்மியாக இருக்கும். இப்போ இது போல் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து வருஷம் ஃபுல்லாகவும் தார் நம்ம தோட்டத்தில் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அது வந்து விலை இருக்கும் போதும் இருக்கும், விலை இல்லாத போதும் இருக்கும். இப்போ வந்து நமக்கு 2 விதமான ப்ளஸ்ஸு. ஒன்று வந்து விலை இல்லாத அன்சீசனில் நம்மக்கிட்ட தார் கிடைக்கிறதுனால அந்த லாபம் வந்து 2 மடங்காக இருக்கும். அப்போ எல்லா டைமும் வரும்போதும் நம்மகிட்ட அதிகமான தார் இருக்காது. ஏன்னா எல்லா விவசாயம் ஒரே டைமில், இப்போ சாதாரணமாக ஒரே டைமில் கண்ணு வச்சு ஒரே டைமில் அறுவடை பண்ணுற 10 விவசாயம் இருக்கிறாங்கன்னா 10 விவசாயங்களும் ஒரே டைமில் அறுவடை வரும். அந்த டைமில் நம்மளுக்கும் ஒரே டைமில் அறுவடை இல்லாமல் நம்மள்து அந்த டைமில் குறைவாக இருக்கும். அப்போது வந்து ஒரு 1200 மரம் ஒரு ஏக்கருக்கு சொல்கிறாங்கன்னா 1200 ஒரு அறுவடைக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 500 தார் வருது அப்படின்னா நம்மளது வந்து அந்த டைமில் 200 தார் தான் வரும். ஆனால் அந்த அறுவடை முடிச்சிட்டதுக்கப்புறம் விலை இருக்கும்போது அந்த விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தாரே இருக்காது, ஒரு 10 தார் 20 தார் கூட அறுவடையில் இருக்காது. ஆனால் அந்த டைம்லேயும் நமக்கு வந்து 50 தார் இருக்கும். அப்போ வருஷம் முழுசும் நமக்கு வந்து அந்த தார்களுடைய இது வந்து இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ரொட்டீனாக இந்த மாதிரி பயிர் சுழற்சி பண்ணுறதில் நம்ம எத்தனை வருஷம் வேணாலும் இதை தொடர்ச்சியாக வந்து சாகுபடி பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா இது வாழைக்கு வந்து வாழைக்கு வாழையடி வாழையா அப்படின்னு சொல்லிட்டு தலைமுறையாக ஒரு அது ஒரு வாட்டி பயிர் பண்ணால் அது வந்து திரும்ப ரொட்டீனாக அப்படியே இருக்கும் அப்படின்றதுனால தான் வாழையடி வாழையாக வாழணும் அப்படின்னு வாழ்த்துவாங்க பெரியவங்க. அந்த மாதிரி மெத்தடில் வந்து வாழைக்கு வந்து எத்தனை வாட்டி மருதாம்பு அப்படின்ற இதுவெல்லாம் இல்லைங்க, இந்த மாதிரி வாழையடி வாழையாக நம்ம பயிர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் வந்து
அடுத்தது வந்து இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க, அதாவது வந்து அந்த பஞ்சகவ்யா கட்டுறது. இது என்னன்னாக்கா, பூ தள்ளி பூ வந்து பிஞ்சு போக அடுத்தது எக்ஸ்ட்ரா வர பூ வந்து உடச்ச உடனே சாதாரணமாக வந்து அப்படியே விட்டுருவாங்க. இப்போ நாம் என்ன பண்ணுறோம், 10 லிட்டர் தண்ணிக்கு 30 ml பஞ்சகவ்யா அப்படின்ற ஒரு அளவில் கலந்து, இந்த 10 லிட்டரில் 30 ml கலந்த அந்த கரைசலில் ஒரு தாருக்கு வந்து ஒரு 100 லிருந்து 150-200 ml கூட கட்டலாங்க. ஒரு பாலித்தீன் கவரில் அந்த பூ உடைச்சதும் அந்த காம்பில் ஏற்றி இதை கட்டிட்டோம்னாக்கா, அதாவது வந்து சாதாரணமாக வந்து மேலே இருக்கிற தாரில் வந்து காய் பெருசாகவும் கீழே இருக்கிறத அந்த வர வர அந்த காயினுடைய அளவு சின்னதாகவும் இருக்கும். இப்போ இந்த மாதிரி இந்த பஞ்சகவ்யா கட்டும் போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, மேலே இருக்கிற காயாக ஈக்குவலுக்கு இந்த கீழே முனசீப்பில் இருக்கிற காயும் கொஞ்சம் சைஸ் பெருசாகும். அப்போ வந்து நமக்கு இடையில கூடுதலாக இருக்கும், காய் பார்க்குறதுக்கும் வந்து ஒரே ஷைனிங்காக இருக்கும். அப்போ வந்து வியாபாரிகளும் வந்து ரொம்ப விரும்பி இதை 10 ரூபா சேர்த்து கூட கொடுத்து அந்த தாரை வந்து எடுத்துக்குவாங்க. இந்த மாதிரி நுட்பங்கள்லாம் நான் கடைபிடிச்சேங்க. விவசாயிகளுக்கு இது பயனுள்ளதாக இருந்தால் தாராளமாக இந்த மாதிரி முயற்சி செஞ்சு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச தகவலை சொல்லியிருக்கேங்க.